ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனாலே நான்வெஜ்ஜு தான். அதுவும் மீனாக இருந்தால் இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நானும் மாமாவும் நேராக வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா காலையிலே அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. மீனும் நல்ல சூப்பர் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக நிறைய இருந்துச்சு. மார்க்கெட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து பாம்ஃப்ரெட் மீன் பார்த்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டோம். குழம்பு வைக்கிறதுக்கு என்ன மீன் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் சங்கரா மீன் இனியவே பார்த்துட்டு இருந்துச்சு. சரி வான்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு வந்துட்டோம். அப்படியே வெளியில் கட் பண்ண கொடுத்தோம். சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். நல்லா ஸ்பீடாக வெட்டுறாப்புல, அப்படியே வெட்டுறேன். மீன் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஃப்ரை ஆ, அப்படி வெட்டினாங்க. முழுசாகவே இருக்கட்டும். ஒன்று வெட்டிட்டீங்க, மற்றெல்லாம் முழுசாக இருக்கட்டும். லைன் பண்ணணுமா? ஆ, லைன் மட்டும் போட்டுருங்க. சின்ன சின்ன கீரை லைட். ஓகே, ஆ சூப்பர். அப்படியே போட்டுருங்க. எல்லா மீனும் அதே மாதிரியே நம்ம வாங்கி கொடுத்த மீனை நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மீனை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரை பண்ணதுக்கு தனியாக அழகாக கட் பண்ணியிருக்காங்க. குழம்புக்கு தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணுற மீனை எடுத்து நீட்டாக கழுவிக்கலாம். மீன் கழுவும் போதே கல்லுப்பு மஞ்சப்பொடியெலாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு உண்டான மசாலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலை, அரை எலுமிச்சைப்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து திக்கான மசாலா பேஸ்ட்டும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து மீனில் எல்லா பக்கம் படுற மாதிரி மசாலா நல்லா தடவிக்கலாம். மசாலா எல்லா பக்கம் தடவி எடுத்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு சைடு குழம்பு ரெடி பண்ணலாம். குழம்பு வைக்க பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பொடி பிடிச்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூடவே 2 மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமான மிளகானால நான் 2 போட்டிருக்கேன். அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வெந்து மசிஞ்சு வந்துட்டு இப்போ இந்த டைமில் நம்ம குழம்பு பொடி சேர்த்துடலாம். இது வந்து நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு பொடி. இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டாலே போதும், கிரேவி நல்லா நிறைய வரும். மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம குழம்பு பொடி சேர்த்தோன்னே எவ்வளோ திக்கான கிரேவி வந்திருக்குன்ட்டு. இப்போது நான் ஊற வச்சு வச்சுருக்க புளி கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலையோட பச்சை வாசனையும் புளியோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் போட்டதுக்கப்புறமா அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். சங்கரா மீனே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மீனே இதோட ஒன்று ஒன்றா போட்டுடலாம். குழம்புல அங்கங்கே நல்லா தள்ளி தள்ளி போடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றும் போடாமல் தனித்தனியாக போட்டுட்டு மீனை போட்டதுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் தான் நல்லது. அப்புறமா கிளற முடியாது, உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா வெந்து வந்துட்டு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம். தூவிட்டு நம்ம குழம்பு எடுத்து வச்சிடலாம். சூப்பராக சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. மீன் குழம்பு ஒரு சைடு இறக்கி வச்சிடலாம். ஊற வச்சு வச்சுருக்க மீனும் ரெடி ஆகிட்டு இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடணும், இல்லைனா மீன் உடஞ்சிரும். பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உடையாமல் அழகாக மீனோட ஒட்டிட்டு வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கார்னிஷ்க்கு மேலே மல்லி இலை, வெங்காயம், அப்புறமா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இனி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இலையில் நல்லா தண்ணீர் தெளிச்சிட்டு சாப்பாடை வச்சுக்கிட்டு குழம்பு விட்டுடலாம்.
சங்கரா மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. குழம்பு ஊற்றினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு பசி வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.